இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் அச்சுறுத்தலை சமாளிக்க பெரும் ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ளும் தைவான், 25 ஆண்டுகளில் முக்கிய திருப்பம். தொடரும் யுக்ரைனின் எதிர்த்தாக்குதல். அதேவேளையில் ரஷ்யா தாங்கள் முன்னேறுவதை தடுப்பதாக பிபிசியிடம் தெரிவித்த யுக்ரைன் தளபதி. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஜெனிஃபர். கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிகப்பெரிய ராணுவ பயிற்சிகளை தைவான் மேற்கொண்டு வருகிறது. தலைநகர் தைபேக்கு அருகிலுள்ள கடற்கரைகள் மீது ஒரு படையெடுப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளனர். சீனாவிலிருந்து அதிகரித்து வரும் ராணுவ அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பிபிசியின் ஆசிய செய்தியாளர் ரூபர்ட் விங்ஃபில் ஹேஸ் தைவானிலிருந்து வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். வடக்கு தைவானில் உள்ள ஒரு கடற்கரை தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. சீனாவில் இருந்து படையெடுக்கும் துருப்புகள் கடற்கரையை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் தைவானின் துருப்புகள் காலாட்படை மற்றும் தாக்குதல் ஹெலிகாப்டர்களுடன் கடுமையாக போராடி வருகின்றன. ஆக்கிரமிப்பாளர்கள் விரட்டியடிக்கப்படுகிறார்கள். இது ஓர் உண்மையான போர் அல்ல, ஆனால் ஒரு நாள் இது உண்மையாக நடக்கலாம். சீனா மற்றும் உலகின் பிற நாடுகளுக்கும் தாங்கள் அனைத்திற்கும் தயாராக இருப்பதை காட்ட தைவான் விரும்புகிறது. சீனாவால் ஏற்படும் ராணுவ அச்சுறுத்தலை தைவான் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறதா என்பது குறித்து நீண்டகாலமாக கேள்விகள் உள்ளன. எனக்கு பின்னால் உள்ள இந்த கடற்கரைகளில் தரையிறங்க சீனா எப்போதாவது தனது படைகளை அனுப்பினால் அதை எதிர்த்து போராடும் மன உறுதியும் திறனும் உண்மையிலேயே தைவானுக்கு உள்ளதா? யுக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பிறகு தைவான் இராணுவ ரீதியாகவும் பெருமளவில் மக்கள் போர் பயிற்சி பெறும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. சீனாவிடமிருந்து வரும் அச்சுறுத்தல் உண்மையானது என்றும் அதற்கு எதிராக தாங்கள் தயாராக பெரிதாக கால அவகாசம் இல்லை என்று இங்குள்ள மக்கள் எண்ணுகின்றனர். சீனாவுடனான உறவு மிகவும் பதற்றமாக உள்ளது. உண்மையில் அவை மிகவும் சிக்கலானது. எனவே இந்த மாதிரியான பயிற்சிகள் தேவை. தைவான் தங்கள் மீது நம்பிக்கை இழந்து சரணடையும் அளவுக்கு சக்தி வாய்ந்த இராணுவத்தை உருவாக்குவதே ஷி ஜின்பிங்கின் திட்டம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இதன் நோக்கம் போர் என்று நான் நினைக்கவில்லை. தைவான் மீண்டும் சீனாவுடன் இணைய வேண்டும் என்பதே இதன் நோக்கம். சீன பெருநில பரப்புடன் இணையாமல் உள்ள பகுதிகளில் தைவானும் ஒன்று. இது 2049 ஆண்டுக்குள் நடக்க வேண்டும். இருப்பினும் பலத்தை பயன்படுத்துவது அவர்களின் பிரதான திட்டமில்லை. மற்ற அனைத்து வழிகளும் தோல்வியுற்றால் மட்டுமே இதனை பயன்படுத்தலாம். இதுதான் ஷி ஜின்பிங்கின் நோக்கம் என்றால் இதுவரை அது எதிர் விளைவையே ஏற்படுத்தி வருகிறது. இங்குள்ள 70%க்கும் அதிகமான மக்கள் தங்கள் பிராந்தியத்தை பாதுகாக்க போராட தயாராக இருப்பதாக கூறுகின்றனர். சீனாவை எதிர்ப்பது தேவையற்றது என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. யுக்ரைனின் தென்கிழக்கு போர் முனையில் தாங்கள் நடத்தும் எதிர்த்தாக்குதலில் நிலையான முன்னேற்றம் அடைந்து வருவதாக யுக்ரைனின் மூத்த பாதுகாப்பு ஆலோசகர் யூரி ஜாக் கூறியுள்ளார். இருந்தபோதிலும் தெற்கில் எதிர்த்தாக்குதலுக்கு தலைமையேற்றுள்ள ஜெனரல் ரஷ்யாவின் தற்காப்பும் கன்னிவெடிகளும் தனது படைகள் முன்னேறுவதை கடினமாக்குவதாக பிபிசியிடம் தெரிவித்தார். இது தொடர்பாக பிபிசியின் பாதுகாப்பு செய்தியாளர் ஜோனதன் பியல் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். யுக்ரைன் படையினர் காட்டில் மறைந்திருப்பது அவர்களால் எதிர்த்தாக்குதலில் பெரிதாக முன்னேற முடியவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த பழுதுபார்க்கும் இடத்தில் சீர் செய்யப்படுவது பழைய சோவியத் கால கருவிகள் அல்ல, சமீபத்தில் நன்கொடையாக வழங்கப்பட்ட மேற்கத்திய கவச ஆயுதங்கள். அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இவை உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம், ஆனால் ரஷ்ய கண்ணிவடிகளால் அவை சேதமடைந்திருப்பது யுக்ரைன் படையினரின் முன்னேற்றத்தை தடுத்துள்ளது. சிலவற்றை சரி செய்ய முடியாது என்கிறார் செர்ஹி. அந்த பாகங்கள் வீணாகிவிடும். எதிர்த்தாக்குதலின் தொடக்கத்திலேயே பாதுகாப்பு அரண்களை தாண்டி செல்வதற்கு இந்த படைப்பிரிவுக்குத்தான் மேற்கத்திய நாடுகளால் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. ரஷ்ய பரப்புரைக்கு இந்த பிரிவு எளிதான இலக்காகிவிட்டது. இப்போது ஒரு பாதையை சீர் செய்ய சோவியத் கால பழைய டேங்குகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் மேக்சிமின் T-64 கண்ணிவெடி ஒன்றில் சிக்கி சேதமடைந்தது. ஒருவர் காயமடைந்தார். அதிக கண்ணிவெடிகள் உள்ளன. 6 வரிசைகளில் ஆழமாக அவை வைக்கப்பட்டிருக்கலாம்.
எங்களுடைய வாகனத்தின் சக்கர உருளைகள் 4 வெடிப்புகளுக்கு மேலாக தாங்குவது கடினம். தாக்குதல் நடத்துவதோடு ஆயுதத்தையும் காப்பாற்றியாக வேண்டும். யுக்ரைனின் காலாட்படை நீண்ட தூரத்தை நடந்தே கடக்க வேண்டியுள்ளது. கவச வாகனங்கள் இல்லாமல் நிலத்தின் கட்டுப்பாட்டை தக்க வைப்பது மிகவும் கடினம். ஒரு சிப்பாய் காயமடைந்த போது இந்த ஆயுதங்களும் பின்வாங்க வேண்டியிருந்தது. கொடூரமான புதிய போர் தந்திரங்களை கையாளும் இந்த ட்ரோன் விமானியை பார்ப்பதற்கு வேதனையாக இருக்கிறது. யுக்ரைனிய துருப்புக்கள் முன்னேறி ரஷ்ய அகழியை கைப்பற்ற முயற்சித்த போது அவர் படம் பிடித்தது இதுதான். அகழி காலியாக இருந்தாலும் அதில் வெடிபொருட்கள் பொருத்தப்பட்டிருந்தன. ரஷ்ய அகழிகளில் ரிமோட் கண்ட்ரோல் கண்ணிவிடிகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சிப்பாய்கள் அந்த அகழிகளுக்குள் செல்லும் போது அவை வெடித்து நமது நண்பர்கள் கொல்லப்படுகின்றனர். இது அவர்களின் புதிய ஆயுதம். யுக்ரைனும் இப்போது ஒரு புதிய ஆயுதத்தை பயன்படுத்துகிறது. அது 100க்கு மேற்பட்ட நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள். அமெரிக்கா வழங்கிய கவுசர் கவச வாகனம் ரஷ்ய காலால் படைகளின் நிலைகளை தாக்குகிறது. முதல் முறையாக அவர்கள் கொத்து குண்டுகள் பயன்படுத்துகிறார்கள். ரஷ்ய காலால் படை மற்றும் பீரங்கிகளை அகற்றும் முயற்சியில் பயன்படுத்தப்பட்ட கொத்து குண்டுகள் அங்கிருக்கும் பரந்த பகுதிகளை தாக்குகின்றன. கொத்து குண்டுகளை பயன்படுத்துவதை தெற்கு யுக்ரைனில் தாக்குதலுக்கு பொறுப்பான ஜெனரல் நியாயப்படுத்தினார். மிக கடினமான எதிரியை எதிர்கொள்வதாக அவர் தெரிவித்தார். எதிரியை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. நாங்கள் மிக விரைவாக முன்னேறுவதை தடுக்கும் அனைத்து சூழல்களையும் அவர்கள் உருவாக்கியுள்ளனர். தங்கள் மக்கள் குறித்து அக்கறை கொள்ளாமல் இருப்பதே அவர்களின் பலவீனம். உங்களுடைய எதிர்த்தாக்குதல் வெற்றி அல்லது தோல்வி என எப்படி அறிந்து கொள்வது? எதிர்த்தாக்குதல் வெற்றி பெறாவிட்டால் நான் உங்களுடன் இப்படி பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். முக்கிய தாக்குதல் படையை இனிமேல்தான் களத்தில் நிறுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். அது உடனடியாக நடக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இறந்த ரஷ்ய வீரர்களின் சடலங்களும் அழிக்கப்பட்ட டேங்கிகளும் யுக்ரைன் முன்னேறி வருவதை காட்டுகின்றன. இந்த போர்க்களத்தில் பிரிட்டன் விநியோகித்த கவச வாகனங்கள் உட்பட மேற்கத்திய ஆயுதங்களும் சேதமடைந்துள்ளன. வெற்றி பெற பொறுமையும் நேரமும் தேவை என்கிறது யுக்ரைன். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். இந்த ஜூலை மாதம் உலகின் வெப்பமான மாதமாக பதிவாகலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதுகுறித்து பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், உலக வெப்பமயமாதல் என்னும் நிலையிலிருந்து மாறி கொதிநிலை யுகத்திற்குள் உலகம் நுழைகிறது என்றார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை யாரும் மறுக்க முடியாது என கூறினார். கூடுதல் வெப்பநிலை புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். கடந்த 120,000 ஆண்டுகளில் இந்த ஜூலை மாதம் மிகவும் வெப்பமான மாதமாக இருக்கலாம் என்று சில நிபுணர்கள் நம்புகின்றனர். நைஜரில் ஆட்சி கவிழ்ப்பிற்கு பிறகு ஜெனரல் அப்துல் ரஹ்மானே சியானி அந்நாட்டின் புதிய தலைவராக தன்னை அறிவித்துள்ளார். மேலும் நைஜரில் தனது மனிதாபிமான நடவடிக்கைகளை இடைநிறுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ராணுவ ஆட்சி கவிழ்ப்பிற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் வீதிகளில் இறங்கி வன்முறையில் ஈடுபட்டனர். பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபரின் கட்சி தலைமையகத்திற்கு தீ வைத்தனர். இதைத் தொடர்ந்து நைஜர் உள்துறை அமைச்சகம் அனைத்து ஆர்ப்பாட்டங்களுக்கும் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொரிய போரின் 70வது ஆண்டு நிறைவை குறிக்கும் ராணுவ அணிவகுப்புகளில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்கே ஷோய்கு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் உடன் இணைந்தார். நிகழ்ச்சியில் வடகொரியாவின் சமீபத்திய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் புதிய ட்ரோன்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன. சீனாவும் ரஷ்யாவும் கடந்த ஆண்டு வடகொரியாவிடம் இருந்து சற்று விலகியிருந்த நிலையில் தற்போது இந்நிகழ்வில் சீன அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நிறைவாக மாசச்சூட்ஸ் கடற்கரையிலிருந்து படம் பிடிக்கப்பட்ட ஒரு அரிய தருணம் குறித்து பார்க்கலாம். பாலை நடனம் போல திமிங்கலங்களால் நிகழ்த்தப்பட்ட காணுதற்கரிய ஒத்திசைவை கொண்டிருக்கிறது ஒரு குடும்பம். கேப்காட் பகுதியில் விடுமுறையை கழிக்க சென்றவர்கள் மிக அழகான இந்த காட்சியை கண்டிருக்கிறார்கள். இவை ஹம்பாக் திமிங்கல வகையாக இருக்கலாம் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தியறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.